ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் எனக்கு கொண்டு வந்திருக்கேன். ரஜினி ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்கும். ஸோ ரஜினி சார் எப்போ அரசியலுக்கு வருவார், வந்தார்னா ஜெயிப்பாரா? ஸோ இப்படி பல கேள்விகள் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விடை கொடுக்குற விதமாக ஸோ அஸ்ட்ராலஜர் செல்வி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாருடைய அந்த அரசியல் என்ட்ரி பற்றி ஒரு விவாதம் நடத்திருக்காரு. ஸோ ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நிறைய பேர் மக்கள் சொல்கிற ஒரு விஷயம், ரஜினி சார் அரசியல் வருவாரா மாட்டாரா, இப்படியே தான் கடைசி வரைக்கும் சொல்லி இருக்க போகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சூப்பராக சொல்லியிருந்தார், என்னுடைய குருநாதர் வழிபட்ட ராகவேந்தரோட தீவிர பக்தர் ரஜினி சார். ஸோ அவரை பற்றி உண்மையை சொல்கிறதுக்கு நான் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பல நாட்கள் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக ரஜினி சார் அரசியல் பற்றினா அறிவிப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி அரசியல் அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. இப்பவும் சொல்கிறேன், ரஜினி சாருக்கு பார்த்தீங்கன்னா சனி திசை போயிட்டு இப்போ புதன் திசை வந்திருக்கு. இது கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு நல்ல நேரம் தான். அவருடைய அந்த ஹெல்த் கண்டிஷன் மட்டும் அவர் பார்த்துக்கிட்டா போதும், அவர் கண்டிப்பாக பொது வாழ்க்கை வருவார். இங்கே எழுதி கூட வச்சுங்க, எப்போ சட்டசபை தேர்தல் வந்தாலும் அவர் களத்தில் இருப்பார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதே போல் ரஜினி சார் வந்தார்னா கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார், அவருக்கு வந்து வெற்றி நிச்சயம். அதேமாரி அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சார்னா அடுத்த நாளே அவரை எல்லாம் எதிர்த்து நின்னவங்க எல்லாம் அவர் கூட வந்து கூட்டணி செய்யறதுக்கு எல்லாருமே அவர் வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க. ஆனால் ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் சூஸ் மாதிரி தான், அவருக்கு யார் வந்து செட் ஆவாங்க, யார் வந்து உண்மையாலுமே கடினமாக உழைப்பாங்க அப்படின்னு பார்த்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து தான் அவர் வந்து எப்போதுமே செலக்ட் பண்ணுவார். சும்மா மற்றவங்கள மாதிரி எல்லாருமே அப்படி சேர்த்துக்க மாட்டார். அரவணைத்து போகிறது பார்த்தீங்கன்னா அவருக்கு யார் வந்து உண்மையாலுமே ட்ரஸ்டபிள் பர்சனலாக இருப்பாங்களோ அவங்கள மட்டும்தான் அவர் வந்து நம்புவார் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அரசியலில் ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டாலும் அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் ரஜினி சார் கண்டிப்பாக கல்வித்துறையில் ஒரு தனி மனிதனாக ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திட்டு தான் அவர் போவார். ஸோ ஒரு தனி மனிதனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோடு தான் அவர் மறைவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுமாரி அடுத்ததாக ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க, பிரதமராக யார் வருவாங்க அடுத்தது அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக வந்து மோடிஜி தான் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னன்னாக்கா ராகுல் காந்திக்கு அந்த அமைப்பு சுத்தமாக இல்லை அவரோட ஜாதகத்தில். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த தட்டி மறுபடியும் மீண்டும் வந்து பிரதமர் மோடி தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவார் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரஜினி சார் எப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் அவருக்கு இப்போ இருக்கிற அந்த திசை பார்த்தீங்கன்னாக்கா புதன் திசை அவருக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்குற விதமாக தான் இருக்குது. அவரோட ஹெல்த் கண்டிஷன் மட்டும் அவர் கொஞ்சம் பார்த்துட்டா போதும், மற்றது எல்லாமே அவருக்கு வந்து கை கூடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ரஜினி சார் அரசியலுக்கு வந்தால் தான் மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி நம்பி இருக்காங்க ஃபேன்ஸ்லாம். கண்டிப்பாக அதை செயல்படுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டதுன்றதான் இவர் சொல்கிற இந்த ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.